முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பொதுச் செயலாளர் தமிழ் மாநில காங்கிரஸ். ஆரம்பிக்கட்டுமா பேட்டி? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நடைபெற உள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 32 வருவாய் மாவட்டங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு உள்ளாட்சியிலே போட்டி போடுவதற்கான விருப்ப மனுக்களை பெறுகிற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு கட்டமாக இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே தலைவர் மாநகர் மாவட்டத்தில் திரு வி வி வாசன் அவர்களின் தலைமையிலே மாநிலத்திலே மூத்த தலைவர் குடிமுத்தூர் ஆறுமுகம், செல்வராஜ், சி சி ரவி, கோவை ராஜ்குமார் போன்ற மாநில நிர்வாகிகளுடைய முன்னிலையிலே இன்றைக்கு மனுக்கள் விருப்ப மனுக்கள் வாங்குகிற நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கோவை மாநகராட்சியிலே போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கான மனுக்கள் இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கோவை மாநகராட்சிக்கு 100 வார்டுகளிலே இதுவரை 25 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மனு தாக்கலுக்கறிய கட்டணம் என்பது பொறுத்தவரை 2000 ரூபாய் பொது கட்டணமாகவும் மகளிருக்கும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கும் 1000 ரூபாய் கட்டணத்தோடு இன்றைக்கு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டிருந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொண்டர்களை பொறுத்த மட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணி என்ற நம்பிக்கையில மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற உணர்வோடு இன்றைக்கு ஆர்வமாக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நடைபெறுகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவற்றிலே அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன் அதிமுக வெற்றி பெறும் என்று கேட்டால், இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற கட்சி வெற்றி பெற்றால் கோவை மாநகரத்துக்கு தேவையான, தமிழகத்தில் உள்ளாட்சிகளுக்கு தேவையான அதிகமான நிதிகளை, அதிகமான திட்டங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். மத்தியிலே எங்கள் கூட்டணியில் இருக்கிற பிஜேபியுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறது. மாநிலத்திலே அதிமுக தலைமையில் இருக்க எங்கள் கூட்டணி தலைமை ஆட்சியில் இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் நகரங்களுக்கு, கிராமங்களுக்கு, பேரூர்களுக்கு, வார்டுகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், மத்திய மாநில சட்டத்திட்டங்களை பெற முடியும் என்று சொன்னால் ஆளுகிற கட்சி கூட்டணி வெற்றிட வேண்டும். ஆளுகிற கட்சி கூட்டணியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 100% வெற்றியை பெறும். கடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வேலூரிலே வெறும் 7000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும், அதற்கு பிறகு நடைபெற்ற 2 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி ஆகிய இடைத்தேர்தலிலே எங்கள் கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வலுவான கூட்டணி 2 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. சாதாரண வெற்றி அல்ல. நாங்குநேரியில் கிட்டத்தட்ட 40,000 வாக்கள் வித்தியாசம், விக்கிரவாண்டியில் 50,000 வாக்கள் வித்தியாசத்திலே இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது.